Hi students Welcome to ஈஸ்வரிஸ் இங்கிலீஷ் நம்ம இப்போ ஒரு நாலு வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான 5 மார்க் கொஷின்ஸாக பார்த்துட்டு வரோம் இல்லையா இதுவும் அதோட ஏண்டு பார்ட் ஆஃப் பிக்சர் கம்பசிஷன் அந்த பிக்சர் கம்பசிஷன் ரெண்டு வீடியோ பார்த்துருக்கோம் இது மூணாவது இந்த படத்தில் என்ன இருக்குதுன்னு பாருங்க தீம் பார்க் அதனால் சென்டென்ஸ் எப்படி எழுதலாம் ஐ a தீம் பார்க் இன் திஸ் பிக்சர் இட் ஹாஸ் மெனி ஃபீச்சர்ஸ் ஃபார் என்டர்டெயின்மெண்ட் அங்கே எதுக்கு போவோம் பொழுதுபோக்குக்காக தான் போவோம் அதுக்கு அங்கே நிறைய வாட்டர் ரைட்ஸும் இருக்கும் நார்மலான ரைட்ஸும் இருக்கும் அடுத்தது a ஸ்விம்மிங் பூல் இந்த படத்தில் என்ன பார்த்தீங்க நீச்சல் குளம் அடுத்தது see மெனி ட்ரீஸ் around த பூல் அந்த பூலை சுற்றி நிறைய மரங்கள் இருக்குது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் ஐ போட்டு லிஸ்ட் அவுட் பண்ணுங்கன்னு ஃபேமிலி இஸ் சிட்டிங் அண்டர் த பூல் அம்பேர்லா அந்த சைடில் காங்கிரீட் அம்பேர்லாஸ்லாம் இருக்குது அதில் ஃபேமிலி உட்காந்துருக்காங்க ஐ சி எ வாட்டர் ஸ்லைடு அந்த நீர் ச சறுக்கு ஸ்லைடுன்னா அங்கே சறுக்கி வருது பாருங்கள் இது வாட்டர் கேம்னு நம்ம சொல்லிட்டோம் வாட்டர் ஸ்லைட்ஸ் ரன் இன் டூ த ஸ்விம்மிங் பூல் அது எங்கே வந்து விழுது விழுற இடம் அந்த நீச்சல் குளம் ஐ ஐசி லான்ச் சேர்ஸ் நியர் பை த பூல் அந்த பூலுக்கு மேலே வந்து அதில் நீந்திட்டு வந்து உட்கார்ற மாதிரி சேர்ஸ் இருக்குது த பூல் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் ஃப்ரம் ஃபைபர் கிளாஸ் அதை ஃபைபர் கிளாஸால் செய்யப்பட்டிருக்கு மெட்டீரியல் வேறுபடும் ஒவ்வொரு பூலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் தீம் பார்க்ஸ் ஆர் லெஷர் சென்டர்ஸ் தே இவால்வ்டு ஃப்ரம் யூரோப்பியன் ஃபேஸ் அண்ட் ப்ளெஷர் கார்டன்ஸ் யூரோப்பியன் கல்ச்சரில் அவங்க வச்சுருந்த அந்த ப்ளஷர் கார்டன்லாம் பார்த்து தான் நம்ம இதை உருவாக்கியிருக்கோம் இந்த படத்தை பாருங்கள் சி ஃப்ளட் விக்டிம்ஸ் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவங்கள பார்க்குறோம் அவங்கள மீட்டுட்டு வராங்க தே ஆர் பீயிங் ரெஸ்க்யூடு மீட்கப்படுகிறார்கள் ஃப்ளட் இஸ் ஒன் ஆஃப் த நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் நிறைய இயற்கை பேரழிவுகள் இருக்குது அதில் வெள்ளமும் ஒன்று தேர் ஆர் மெனி ஷாப்ஸ் அந்த தண்ணிக்குள்ளே வீடு மட்டும் இல்லை கடைகளும் கூட இருக்குது எதையுமே ஓப்பன் பண்ண முடியாது தே ஆர் ஆல்சோ சரவுண்டட் பை வாட்டர் அதுவும் தண்ணியால் தான் சூழப்பட்டிருக்கிறது ரெஸ்கியூ டீம்ஸ் ஆர் வெரி ஆக்டிவ் ரெண்டு பார்ட்டாக தெரியுது பாருங்கள் பின்னாலேயும் தெரியுது அதனால தான் நான் டீம்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன் மீட்புக் குழுவினர் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்காங்க தே சேவ் பீப்புள் அவங்க பீப்புளை காப்பாற்றிட்டு வர்றாங்க எப்போவுமே நியூஸில் சொல்லும்போது கேள்விப்பட்டிருப்பீங்க ரெஸ்கியூ டீம்லாம் தயார் நிலையில் இருக்குதுன்னு எவ்ரி இயர் மெனி பீப்புள் சஃபர் லைக் திஸ் இது மாதிரி நிறைய ஏரியாவில் நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க காரணம் என்ன ஆக்கியூபேஷன் ஆஃப் ரன்னிங் ஸ்பேஸ் ஆஃப் வாட்டர் காசஸ் திஸ் சஃபரிங் நம்ம தண்ணி போகிற பாதையெல்லாம் அடைச்சி வீடு கடை அது இதுன்னு கட்டி உட்காந்துட்டோம் ஸோ இந்த ப்ராபை கொடுத்துருக்கேன் கவர்ட் ஆல் லூஸ் ஆல் இந்த பிக்சரை பாருங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம் இல்லையா திஸ் இஸ் த கேம் நேம்டு செஸ் அது எதுலேருந்து டிரைவ் பண்ணப்பட்டது நம்மளோட இந்தியன் கேம் சதுரங்காலருந்து முந்திலாம் சதுரங்கம் ஆடுறது தான் ஃபேமஸ் அதுதான் தெர் ஆர் சிக்ஸ்டீன் பான்ஸ் இன் திஸ் பிக்சர் பதினாறுமே தெரியுது பாருங்க அவங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம் தெர் இஸ் அ கிங் இன் திஸ் பிக்சர் இதில் ஒரு கிங் காயின் வந்துட்டு அப்படியே இதில் உட்காந்துருக்குது தேர் ஆர் சிக்ஸ்ட்டி ஃபோர் ஸ்கொயர்ஸ் அரேஞ்ச் இன் அண்ட் எயிட் இன்ட்டு எயிட் கிரிட் எட்டுக்கு எட்டு அப்படிங்கிற மாதிரி அந்த சதுரத்தில் தான் அதை அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அறுபத்தி நாலு ஸ்கொயர் இருக்கும் அதில் தேர் ஆர் தேர்ட்டி டூ லைட் அண்ட் தேர்ட்டி டூ டார்க் ஸ்கொயர்ஸ் அதில் இரு முப்பத்தி ரெண்டு லைட் கலரில் இருக்கும் முப்பத்தி ரெண்டு டார்க் கலரில் இருக்கும் த கேம் பீசஸ் ஆர் இன் பிளாக் அண்ட் ஒயிட் இதில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் தெரியுது அதனால அந்த பீசஸ் நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்னு சொல்கிறோம் மேக்ஸிமம் அப்படி தானே இருக்கும் தே ஆர் கிங் குயின் பிஷப்ஸ் ரூக்ஸ் நைட்ஸ் அண்ட் பான்ஸ் அதில் இருக்கக்கூடிய காயின்ஸுக்கெல்லாம் நேம்ஸ் கொடுத்துருக்கோம் டூ மெம்பர்ஸ் கேன் ப்ளே திஸ் கேம் ரெண்டு பேரும் விளையாடக்கூடியது ஈச் பீஸ் ஹேஸ் இட்ஸ் ஓன் வே ஆஃப் மூவிங் ஒவ்வொரு பீஸுக்கும் எப்படி நகண்டு போகணுன்னு தனித்தனி மூவிங் ஸ்டெப்ஸ் இருக்குது இட் இஸ் அண்ட் இன்டோர் கேம் வீட்டுக்குள்ளேயே ஒரு ரூம்குள்ளேயே உட்காந்து விளையாடலாம் வெளியே போக தேவையில்லை அதனால் இன்டோர் கேம் இந்த படத்தை பாருங்கள் இது ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க் இல்லை அதனால் குழந்தைகள்லாம் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க தேர் ஆர் தேர்ட்டீன் சில்ட்ரன் பதிமூணு பிள்ளைகள் இந்த படத்தில் நமக்கு தெரியுது போத் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் தர் இஸ் அ ஸ்விங் ஸ்லைட் அண்ட் அ சீசா அங்கே இருக்கக்கூடிய அந்த ரைட்ஸோட நேம்லாம் எழுதியிருக்கோம் சறுக்கு இருக்குது ஊஞ்சல் இருக்குது சீசா இருக்குது த சில்ட்ரன் ஆர் பிளேயிங் இன் வேரியஸ் ரைட்ஸ் எல்லாத்துலேயுமே பரவாயில்ல உட்காந்து விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க அது இல்லாமல் தனியாக கீழே நின்று விளையாடுறாங்க ஒன் கேர்ள் இஸ் ஸ்லைடிங் வழக்கிக்கிட்டு இருக்கா ஒன் கேர்ள் இஸ் ஸ்விங் ஸ்விங்கிங் ஒரு பிள்ளை ஊஞ்சல் இருக்கா ஒன் கேர்ள் ஹேஸ் அ பலூன் அண்ட் அனதர் ஒன் ஹேஸ் அ பேப்பர் ஃபேன் ஒரு பிள்ளை பலூன் கையில் வச்சுருக்கா இன்னொருத்தி பேப்பர் காத்தாடி வச்சுருக்கா தேர் ஆர் ஃபோர் பாய்ஸ் இந்த படத்தில் நாலு பசங்க இருக்காங்க அதில் ரெண்டு பேர் அங்கே என்ன பண்ணுறாங்க ஃபுட்பால் விளையாடுறாங்க தே ஆர் பிளேயிங் ஃபுட்பால் இது நல்ல ஒரு எக்ஸசைஸ் அதனால பிள்ளைங்க நல்லா பிரிஸ்காக இருப்பாங்க விளையாடணும் எ சவுண்ட் மைண்ட் இன் அ சவுண்ட் பாடி என்ஜாய் யுவர் லைஃப் இது வந்து என்னோடய கொஸ்டின் எல்லாம் நிறைய பேப்பர் பே கொஸ்டின் பேப்பர்லேருந்து எடுத்து ஸ்பைரல் பைண்டிங்காக வச்சுருந்தது இப்போ வீடியோவுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் இந்த படத்தை பாருங்கள் இந்த படத்தில் ஒருத்தர் வெஹிக்கிளில் போனவர் விழுந்து கிடக்கிறாரு பக்கத்தில் ஒருத்தர் போய் தூக்கி விடுறாரு ஸோ இதை வந்து பார்த்தா நம்ம ஹெல்பிங் டெண்டன்சி இன்க்ரீஸ் ஆகணும்னு எழுதலாம் செல்ஃபோன் ஓட்டிகிட்டு போயிருப்பார் அதனால் விழுந்திருப்பாருன்னு எழுதலாம் இல்லை குடிச்சிட்டு போயிருப்பாரு அதனால் விழுந்திருக்கலாம்னு எழுதலாம் எப்படினாலும் எழுதலாம் உங்களோடய வியூவை பொறுத்து தான் அடுத்தது இந்த பிக்சர் விண்டு மில் சோர்ஸஸ் ஆஃப் எனர்ஜியில் இது ஒரு சோர்ஸ் இல்லையா ஸோ அதை பற்றி நம்ம சென்டென்ஸ் எழுத முடியும் அதனால் சேவ் பார் சேவ் த நேஷன்னு கொடுத்துருக்கோம் அடுத்தது இந்த படத்தில் பாருங்கள் ஒரு கிளாஸ் ரூம் வகுப்பறை இருக்குது முந்தி இருந்த கொஸ்டின் பேப்பர்லாம் அது மேலே அந்த டைட்டிலும் இருக்கும் ஸோ அந்த கிளாஸ் ரூமை பற்றி அதில் டீச்சர் இருக்காங்க பிள்ளைங்க இருக்காங்க கிளாஸில் என்ன நடக்கும் அந்த மாதிரி எழுதலாம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் பில்லர்ஸ் ஆஃப் அவர் நேஷன் அதனால் கீழே அப்படி கொடுத்துருக்குது இந்த படத்தை பாருங்கள் ஓஷன் அந்த தண்ணி வந்து கரையில் அடிக்கிற அந்த இடம்தான் ஆனால் பிளாக் அண்ட் ஒயிட் படத்தில் அவ்வளோ கிளியராக இல்லை ஆனால் நல்லா பார்த்துக்கோங்க அது வந்து ஒரு சீ ஷோர் அதனால அந்த கடற்கரையில் இருந்தால் என்னெல்லாம் பார்க்க முடியும் அந்த சீ வந்து ரொம்ப வேவ்ஸ் இல்லாமல் காமாக இருக்குன்னுலாம் சென்டென்ஸ் கொடுத்துருக்கு இதை பாருங்கள் நல்ல வாழை இலை போட்டு விருந்து சாப்பாடு மாதிரி நிறைய சைட் டிஷ்ஷோட இந்த படம் இருக்குது இல்லையா ஸோ அதை வெரைட்டி ஆஃப் ஃபுட் இருக்குது இந்தியன் மீல் நம்மளோட கல்ச்சர் தானே அந்த இலை போட்டு சாப்பிட்றது அது அதில் சைட் டிஷ்ஷு என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் எழுதி வெஜிடேரியன் தான் ஹெல்தி ஃபுட்டுங்கிற மாதிரி கொடுத்துருக்குது அடுத்தது இந்த படத்தை பாருங்கள் இது ஒரு பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸை சுற்றி எல்லா பயணிகளும் அங்கங்கே போய்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ பஸ் ஸ்டாண்ட்னு எழுதலாம் க்ரவுட் அதிகமாக இருக்குதுன்னு எழுதலாம் ஒவ்வொருத்தரா பஸ்ஸில் ஏறி போகணுன்னு எழுதலாம் பி பேஷண்ட்லி இஸ் குட் ஃபார் ஆல் பொறுமையாக இருக்கிறது எல்லாருக்குமே நல்லது அப்படின்னு எழுதி முடிச்சிருக்கிறாங்க இதை பாருங்கள் ஒரு ட்ரெயின் அதில் எல்லா பேசஞ்சர்ஸும் அவங்களோட லக்கேஜோடு போய்கிட்டு இருக்காங்க ஸோ அதற்கான ஒரு சென்டென்சஸுங்க அஞ்சு சென்டென்ஸ் கொடுத்துருக்குறோம் அடுத்தது வாட்டர் ஸ்கேசிட்டி அங்கே டைட்டில் இருக்குது ஸ்கேசிட்டி அண்ட் பாவர்ட்டி த இன்சப்பேரபிள் ட்வின்ஸ் அதை ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று பிரிக்க முடியாத இரட்டை குழந்தைகள் அப்படின்னு கொடுத்துருக்கு ஸோ அதை தொடர்பாக நம்ம சென்டென்ஸ் எழுதியிருக்கோம் ஹிராடிகேட் வாட்டர் ஸ்கேசிட்டி அண்ட் பாவ்ட்டி அடுத்தது இது ஒரு ஸ்கூல் பஸ் அதில் சில்ட்ரன் எல்லாம் அங்கங்கே எட்டி பார்க்குற மாதிரி நமக்கு பிக்சர் கொடுத்துருக்குறாங்க அதனால் அது தொடர்பாக நம்ம அஞ்சு சென்டென்ஸ் இங்கே கொடுத்துருக்கோம் அடுத்தது இதுவும் இன்னொரு கிளாஸ் ரூம் மாதிரி தான் இருக்குது அங்கே போர்டோடு இருந்தது இங்கே ஸ்டூடெண்ட் பக்கத்தில் டீச்சர் நிற்கிற மாதிரி இருக்குது நின்று எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ அதுக்கேற்ற மாதிரி எழுதியிருக்கோம் இங்கே டீச்சர் இஸ் எ dedicated சிற்பி அப்படின்னு கொடுத்திருக்கு. A sign of patriotism. ஒரு பையன் நம்மளோட தேசிய கொடியை ஆட்டிக்கிட்டே போகிற மாதிரி பிக்சர் இருக்குது தேசப்பற்றுன்னா பேட்ரியாட்டிசம்னு எழுதணும் லவ் our நேஷன் த ஜாய் ஆஃப் பாய்ஸ் பசங்கள் எல்லாம் நல்லா தண்ணியில் குதிச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கிற மாதிரியான பிக்சர் அஞ்சு பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அவங்களோட சந்தோஷத்தை பற்றி எழுதலாம் நமக்கு மழையில் நனைஞ்சி தண்ணியில் விளையாடுறது ரொம்ப பிடிக்கும்னு எழுதலாம் ஸோ இங்கே டோன்ட் வரி பி ஹாப்பி அடுத்த டைகர் த நேஷ்னல் அனிமல் நம்ம இதை ஃபஸ்ட்டு வீடியோலையே பார்த்துருக்குறோன்னு நினைக்கிறேன் பி ஷார்ப் இன் ஆல் டீட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்கே மாறல்னு போட்டு போட்டு எழுதியிருக்காங்க நம்ம அப்படி எழுதணுன்னு அவசியம் இல்லை அது ஒரு புக்கில் உள்ள ஸ்கேனிங் பேஜு அதனால் அது மாரல்னு போட்டு எழுதணும் அவசியம் இல்லை இது வந்து நியூஸ் பேப்பர் எப்போவுமே நான் பிக்சர் கம்போசிஷனுக்குலாம் நியூஸ் பேப்பரை ஒட்டி கம்போசிஷன் நோட்டில் எழுத வைக்கிறது வழக்கம் அது மாதிரி கொடுத்துருக்குறேன் அதில் ஃப்ரூட்ஸ் அந்த ஊட்டியில் மலர் கண்காட்சிகள் அப்படிலாம் நடக்கும் அதில் அந்த ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸை வச்சு ஷேப்ஸ் தெஞ்சிருந்தது இது வந்து நம்மளோட அசம்பிளியில் ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் பேசினது இது வந்து யோகா டே அன்னைக்கு பசங்கள் எல்லாம் யோகா பண்ணது ஸோ அது ரிலேட்டடான சென்டென்சஸ் எல்லாம் கீழே இருக்கும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க ஈஸியாக உங்களால் ஜூம் பண்ணி பார்க்க முடியும் இது வந்து பிக்சர் வந்து தாஜ்மஹால் ஸோ அதை பற்றி நம்ம அஞ்சு சென்டென்ஸ் எழுதியிருக்கோம் இங்கே ரெண்டு பசங்கள் ஒரு கழுதையோட வாலில் பட்டாசு வச்சு விட்டுடுறாங்க அதனால் டோன்ட் டீஸ் அனிமல் அதர்ஸ்னும் எழுதலாம் அனிமல்ஸ்னும் எழுதலாம் யாரையுமே டீஸ் பண்ணக்கூடாது அனிமல்ஸ்னு மட்டும் இல்லை ஹியூமன்ஸ்லையும் தான் ஸோ அடுத்தது இங்கே எலிஃபெண்ட் அது மேலே அந்த தும்பிக்கை மேலே இன்னொரு கிரியேச்சரும் உட்காந்துருக்குது ஸோ அதை பற்றி எழுதியிருக்கிறோம் இங்கே மவுண்டெய்ன்ஸ் தெரியுது அது ஒரு நேச்சர் பற்றிய பிக்சர் ஸோ லவ் நேச்சர் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஸ்கேனிங் கொஸ்டின் பேப்பரெல்லாம் நம்ம போட்டாச்சு மேக்ஸிமம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தாச்சு இப்போது நம்ம பழைய இதை ஞாபகப்படுத்துகிறோம் எப்படி சென்டென்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ண தெரியல நான் ரொம்ப ஸ்லோ லேர்னர் மிஸ் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த மூணு சென்டென்ஸை யாவது என்ன பண்ணிக்கணும் படித்து வச்சுக்கிடணும் கொஞ்சம் ஸ்பெல்லிங்ஸை படிச்சிட்டிங்கன்னா இந்த ஐசிங்கிற இடத்துல லிஸ்ட் அவுட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரியும் சின்ன சின்ன நம்மளை சுற்றி என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ் வேர்டு படித்தா அதை ஃபில் பண்ணிடலாம் ஒரு பொருள் இருந்தால் தேரஸ்னு எழுதுங்க ஒன்றுக்கு மேற்பட்டது இருந்தால் தரார்ன்னு எழுதி அதை நேம் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றிகள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டே வித் மீ